வணக்கம் பிள்ளை திருப்பத்தூரில் நள்ளிரவில் வயிற்று வழியால் அவதைக்குள்ளான பெண் சிகிச்சைக்கு சென்றபோது தனியார் மருத்துவமனையில் அவருக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது திருப்பத்தூரில் போஸ்கோ நகரை சேர்ந்த ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் வந்து சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் பல் டாக்டராக வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு வராங்க இவங்க கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவில் திருவிழாவுக்காக சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்படி வந்து அவங்களுக்கு திடீரென நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட திடீர்னு அவங்களுக்கு வயிற்று வலி வந்து ஏற்பட்டிருக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டதால் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு தான் போயிருக்காங்க சிகிச்சைக்காக அங்கே போயிருக்காங்க ஆனால் அங்கே இரவு நேரம் என்பதால் வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர் வந்து இல்லை இதனால் அதை அடுத்து அவங்க தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உபாசகர் பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு செவன் அதாவது இருபத்தி நேழு மணி நேரமும் இயங்கக்கூடிய விஷமுறிவு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க தன்னுடைய வயிற்றுவலி சிகிச்சைக்காக வந்திருக்காங்க அப்போ அங்கே இரவு நேர டாக்டராக தியாகராஜன் தான் இருந்திருக்காரு அவர்கிட்ட போய்ட்டு எனக்கு வயிற்று ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு வயிற்று ஏற்பட்ட போது எனக்கு இந்த மாத்திரைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை ம ஊசி இதெல்லாம் இது குறித்து அந்த பெண் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாத்திரையை வந்து திரும்பவும் எனக்கு வழங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அப்போ அந்த டியூட்டியில் இருந்த டாக்டர் தியாக சொல்லியிருக்காரு இல்லை நான் வந்து பரிசோதனை செஞ்ச பிறகுதான் உங்களுக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு தான் அந்த மாத்திரையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் பெண் டாக்டரை வந்து அருகில் இருக்கக்கூடிய பரிசோதனை அறைக்கு வந்து தியாகராஜன் கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்கு பரிசோதனை செய்வதை கூறி அந்த பெண் டாக்டரிடம் வந்து உங்களுடைய ஃபேண்டை கழட்டுங்க அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அந்த பெண் அந்த பெண் வந்து இப்போ குற்றம் சாட்டியிருக்காங்க அந்த மருத்துவர் என்று பரிசோதனை பேரில் எங்கிட்ட வந்து சிலுமிஷேத்தில் ஈடுபட்டதாகவும் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் வந்து வெளியே வந்து இவர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு நர்ஸுக்கிட்டே சொல்லியிருக்காங்க இவர் வந்து சிலுமிஷேத்தில் ஈடுபடுறாரு அதனால் நான் இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு கடுமையான வயிற்று ஏற்படுது தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பெயின் கில்லராவது போடுங்க அந்த ஊசியாவது போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸுக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு நர்ஸ் வந்து இல்லைம்மா டாக்டர் சொல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெயின் கில்லர் வயிற்றுவலிக்கான அந்த பெயின் இந்த வழி நிவாரண ஊசியோட நான் போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் வந்து அங்கிருந்து உடனடியாக வெளியேறி வந்து தன்னுடைய பெற்றோர்களிடமும் உறவினர்களிடமும் இது குறித்து சொல்லியிருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோரும் உறவினரும் உடனடியாக சம்மந்தப்பட்ட அந்த மருத்துவமனைக்கு போய் டாக்டர்கிட்ட வந்து தட்டி கேட்டிருக்காங்க அப்போது அவர்களை வந்து உதாசனப்படுத்தி பேசியதோடு அந்த டாக்டர் வந்து மிரட்டியிருக்காரு இதனால ஆத்திரமடைந்த அங் அவருடைய உறவினர்கள் அங்கிருந்த நாற்காலி கண்ணாடி எல்லாத்தையுமே வந்து உடைச்சிருக்காங்க அதோடு டாக்டர் ஆதன் தியாகராஜனுக்கும் தருமடி கொடுத்திருக்காங்க இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்ததுமே திருப்பத்தூர் டவுன் போலீசார் வந்து விரைந்து வந்து உரிய விசாரணை நடத்துவதாக கூறி சமாதானப்படுத்தியிருக்காங்க இது தொடர்பாக அந்த பெண் டாக்டர் நேற்று காலை திருப்பத்தூர் டவுன் போலீஸ் நிலையத்தில் பரபரப்பான புகாரும் கொடுத்திருக்காங்க அதன் பேரில் போலீஸாரும் வழக்கு செய்து டாக்டரான தியாகராஜனை கைது செய்து தற்போது விசாரணை செஞ்சுட்டு வர்றாங்க அதே போல மருத்துவமனையில் தாக்குதல் நடத்தியதாக அந்த பெண் மருத்துவரின் உறவினர்கள் ஐந்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே நேரத்தில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் நள்ளிரவில் சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகளின் நலன் கருதி இரவு மருத்துவர் பணியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் விடப்பட்டுள்ளது இந்த அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க அங்கு மருத்துவர்கள் இருந்திருந்தால் தனியார் மருத்துவமனையில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நிகழ்ந்திருக்காது எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்